ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேர்களே. இன்று 20/12/2017 ஹேவலிம்பு வருடம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை துதிய திதி. பூராடம் 1/15 வரை. பின் உத்திராடம் நட்சத்திரம் கவளவ கரணம் அமிர்த யோகம் கூடிய நாள். சூலம் வடக்கு வடகிழக்கு 4:16 பால். இன்னைக்கு வந்து பெருமாள் தரிசனம் சிறப்பு தரும். 4000 திவ்ய பிரபந்தம் படிக்கலாம், விஷ்ணு சகசிரநாம சொல்லலாம், இராம நாமங்கள் செபிக்கலாம், ஆக கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றி படிக்கலாம், பாடலாம். அந்த நிலையில் அந்த பெருமாளுடைய, அந்த விஷ்ணு பகவானுடைய காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானுடைய அனுகூலம் கிடைக்கும், முன்னேற்றங்கள் உண்டாகும் வாழ்க்கையில். இன்றைக்கி வந்து கிரகநிலை பார்க்கும்போது சூரியன் தனுசு நட்பு, சந்திரன் தனுசில சமம், செவ்வாய் தனுசில வந்து பகல் பொழுதில் இரவு பொழுது, அது மாலை ஒரு 5 மணிக்கு மேலே அவர் மகரத்துக்கு போயிடுவார். செவ்வாய் வந்து துலாத்தில் சமம், புதன் விருச்சிக சமம், குரு துலாத்தில் பகை. சுக்கிரன் வந்து தனுசில நட்பு, சனி தனுசில சமம், ராகு கடக பகை, கேது மகர நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அஸ்வினி பரணி கிருத்தி 1ஆம் பாதம் கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இன்னைக்கு கிரக நிலை திரிகோண சந்திரன் நல்ல பலனை கொடுப்பார். 4 குடையவன் 9 இருக்கார். 4 ஒரு கேந்திரம், 5 ஒரு திரிகோணங்கிற மாதிரி, 9 ஒரு திரிகோணம், 10 ஒரு கேந்திரம். ஜென்மத்தில் ஒரு கேந்திர திரிகோணம் இருக்கும். இதெல்லாம் வந்து சுபஸ்தானங்கள், அந்த இடத்துக்குடைய கிரகங்கள் சுபகிரகங்கள் என்று. அப்படிப்பட்ட நிலையில் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுப கிரகம் நன்மைகளை வாரி வழங்கும். குருவோட நிலையும் சாதகமாக இருக்கு, ராசியை பார்க்குறாரு. அது தவிர உங்களுக்கு லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, செய்தொழில் லாபம், விவசாயமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த விவசாயம் பண்ணி நல்ல லாபம் அடைஞ்சிட்டாங்க. தொழிலாக இருந்தால் இந்த ஒரு லாட்டு வந்தது அவருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது. எல்லா வகையிலையும் ஒரு சிறப்பு. ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட லாஸ் ஆகியிருந்தார், மறுபடியும் இப்போ போய் சம்பாரிச்சிட்டார், கடன்லாம் அடைச்சிட்டார். இப்படி எல்லா வகையிலையும் ஒரு நன்மைகளை ஏற்படுத்தும். கல்வியில் கூட மதிப்பெண்கள் கூடும், உங்களுடைய தரம் மாறும், பழிச்சொல் விலகும். இந்த பையனா அதை செஞ்சது, நம்பவே முடியலப்பா, இவ்வளோ நல்ல பையனாக இருக்கா, நல்ல பொண்ணாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இந்த செயல்பாடுகள் வந்து கிரகங்களை பொறுத்து, ஆனால் பலவீனமான செயல்பாடுகள் வரும்போது கிரகநிலைப்படி நாம் அதை கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா அதுக்கு பேர் வராது, நமக்கு தான் பேர் வந்துடும். நல்ல பேர் வரும்போது விட்டுறலாம், சரியில்லாத பேர் வரும்போது, தண்ணி வரும்போது அணை கட்டி அதை நிறுத்துகிற மாதிரி தான், வரப்பு போடுற மாதிரி தான் வாய்க்காலுக்கு. இல்லைன்னா தண்ணி எல்லா பக்கம் புல்லுக்கும் பாய்ஞ்சிடும், நெல்லுக்கு பாயிறது விட்டுட்டு புல்லுக்கு பாய்ஞ்சு, தேவையில்லாத பக்கம்லாம் உடஞ்சி ஓடும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இல்லைங்களா. அஸ்வினியில் பிறந்தவங்க அம்மனையும், பரணியில் பிறந்தவங்க முருகனையும், கிருத்திகளில் பிறந்தவங்க நவ கோள்களையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் இப்போ அஷ்டமத்துக்கு போயிருக்கு, சந்திரன் இன்னைக்கு பகல் பொழுது அஷ்டமத்தில் இருக்குது, சனி அஷ்டமத்தில் இருக்குது, சூரியன் அஷ்டமத்தில் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், காலை பொழுது மாலை கூட கொஞ்சம் கிளியர் ஆயிரும். ஏன்னா சந்திரனை அஷ்டமத்தை விட்டு போயிடுவார் மாலை வேலை 5 மணிக்கு மேலே. ஆக இன்றைக்கு மாலை 5 மணி வரைக்கும் போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல் கூடுதல் கவனம் அவசியம். கிருத்தியில் பிறந்தவங்க சிவனையும், ரோகிணியில் பிறந்தவங்க பெருமாளையும், மிருகசீனத்தில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீனம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு இன்றைய பகல் பொழுது சாதகம், இரவு சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும்போது குழப்பம் ஏற்படும். ஆக இன்னைக்கு இரவு பயணம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம். இன்றைக்கி இரவில் பேச்சுவார்த்தைகளை மென்மைப்படுத்திக்கலாம் அல்லது தவிர்த்துக்கலாம்னு சொல்லக்கூடிய நாள். மிருகசீனத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவாதிரை பிறந்தவங்க ராமானுஜரையும்,
புனர்வூசத்தில் பிறந்தவங்க நவ கவுள்களையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. சந்திரன் இன்னைக்கு இருக்கிறதும் இன்று மாலைக்கு பின் போகக்கூடிய இடமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. எடுக்கிற வேலை எளிதில் முடியும். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் பெற இயலும். நல்ல ஒரு சேர்க்கை ஏற்படும். உங்களுக்கு மனசில் தோன்றியது நடக்கும்ங்கிறத விட பின்விளைவுகளை சிந்திச்சு அந்த மனசில் தோன்றியது நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். முக்கியமாக இந்த ராசிக்காரங்க என்னோடய அனுபவத்தில் பார்த்ததில் பொது சேவையில் அதிகம் ஈடுபடுறாங்க, அரசியலில் அதிகமாக இருக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், மண் சம்பந்தமாக, காவல்துறை, இராணுவம், மருத்துவர்களாக இருக்காங்க, விளையாட்டுத் துறையில் இருக்காங்க. இதே ராசிக்காரங்க வந்து நடிகர்களாகவும் இருக்காங்க. ஆனால் இந்த துறைகள் எல்லாம் வந்து அந்த கிரக நிலைகளினுடைய பிறப்பு அமைப்பு பொறுத்து சிலதுக்கு மாறுபடும். ஆனால் விளையாட்டுத் துறையிலையும் அரசியல் துறையிலும் அதிகம் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு உயர்நிலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். ஆக பொதுவாக இன்றைய ராசியினுடைய நிலை பூமி வழி சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல செய்தி காதுக்கு வரும். அந்த தொழில் செய்கிறவங்க, கட்டுமான துறையை சேர்ந்த இன்ஜினியர், கட்டட இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட், அந்த ஒர்க் பண்ணுற பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி, இனிப்பான செய்தி இன்னைக்கு வந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியை கேட்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தனிப்பட்ட வகையிலையும் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சி கைகூடும். வெளிநாட்டு பயணம் இருக்கும். வேலை கிடைக்கும். நீங்கள் ஏதாவது வேலைக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், ஆயுளியத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்தரம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு. குரு மட்டும் நல்ல இடத்துல இல்லை, மற்ற கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கு. அதனால நீங்கள் செயல்படக்கூடிய செய்யக்கூடிய செயல்கள் பூரணமாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகும். வெளியூர் பிரயாணம் இருக்கும். வேலையில் பழு நீங்கும், பனி சுமை குறையும், உடல் பிணியும் குறையும். பனி சுமை குறையும், பிணியுடைய சுமையும் குறையும். மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூரத்தில் பிறந்தவங்க ஆண்டாளையும், உத்தரத்தில் பிறந்தவங்க சிவபெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. சித்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க? ஒரு புதன், வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன் உங்களுக்கு ராசி அதிபதி. முற்போக்கு சிந்தனை இருக்கு உங்ககிட்ட. நல்ல செயல்கள் நடக்கும். புதிய அணுகுமுறை, புதிய விஷயங்கள் கற்றுக்கிறது, பயிற்சிக்காக போகிறது. சில பேர் வந்து முடிச்சிருப்பாங்க பயிற்சிக்காக. இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காகலாம் நிறைய பேர் படிச்சுட்ருப்பாங்க, நீட் எக்ஸாமுக்காக படிச்சுட்ருப்பாங்க. அப்படி அவங்களுக்கெல்லாம் வந்து முன்னேற்றத்தை குருவோடைய அருள் கொடுக்கும். குரு நல்ல இடத்துல இருந்தால் தான் அந்த குருவோடைய பார்வை நம்ம மேலே படும்போது தான் நமக்கு வந்து கல்வியில் வந்து நிம்பரம்னா வர முடியும். இப்போ அந்த வகையில் அது மட்டும் இல்லை, ஒரு திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள், சீர், காதுகுத்து, வீடு புண்ணியர்ச்சனை, ஒரு வாகனம் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் குரு நல்ல இடத்துல இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். அந்த வகையில் உங்களுக்கு ஆரோக்கிய மேன்மை இதெல்லாம் கிடைக்கும். குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால இந்த அஷ்டார்த்தம சனி தாயாருக்கு உடல் பிணி கொஞ்சம் கொடுக்கும். தாயாரோட பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் செய்கிற செயல் தாயாருக்கு பிடிக்காம கோவப்படுவாங்க. உடம்பு சரியெல்லாம் போகிறது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது, இப்படி சூழல் உருவாக பார்க்கும். அவங்கள இடத்துல பேசும்போது மட்டும் மென்மையாக இருங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் அக்கறை கொண்டிருங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. அவங்களுக்கு ஒரு ஆயுள்வோமம் கூட பண்ணலாம், நல்லது. உத்தரத்தில் பிறந்தவங்க முருகனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க அம்மனையும், சித்திரையில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது துலாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க? சுக்கிரன். இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு நல்லா இருக்கு. சனி அற்புதமாக 3 இடத்துல இருக்கு. 3, 6, 11 சனி இருந்தால் அற்புதம். நாம் என்ன நினைக்கிறோன்னா, 7.5 சனி சார், சனி ரொம்ப மோசம். அஷ்டம சனி சார், சனி ரொம்ப மோசம். கண்டக சனி சார், சனி ரொம்ப மோசம். அஷ்டாத்தம சனி சார், சனி ரொம்ப மோசம்னு சொல். ஆனால் சனி 3 இருக்குது சார், எனக்கு அவ்வளோ கொட்டி கொடுத்துருச்சு. 6 இருக்குது சார்,
அப்படி அள்ளி கொடுத்துருச்சு. பதினொன்றுல இருக்கிற சார் எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துருச்சு. இப்படி யாராவது சொல்கிறீங்களா? ஆனால் அது செய்கிறதும் சனி தான். அது உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்துட்டு நற்பலங்களை கொடுக்கறதெல்லாம் சனி தான். அப்போ அந்த சனி பகவானை நீங்கள் மனசுக்குள்ள அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கங்க. நல்லது நடக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இருக்குது. குரு நல்லிடத்துக்கு வந்துட்டால் இன்னும் மேன்மை. அது 9வது மாதம் 2018. அப்போ சுபகாரியம் கொஞ்சம் தள்ளி போனாலும் 2018 9வது மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக உங்களுக்கு நடக்கும். ஒரு குழந்தை பாக்கியம் தள்ளி போனால் கூட 2018 9வது மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். இப்படியெல்லாம் சொல்லலாம் ஜோதிடத்தில். இப்போது சித்திரையில் பிறந்தவங்களுக்கு முருகனும், சுவாதியில் பிறந்தவங்க அம்மனும், விசாகத்தில் பிறந்தவங்க நவகோள்களும் வழிபடுறது இன்றைய நாளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது விருச்சிகர ராசி. விசாக 4வது மாதம் அனுச 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி சார் இருக்கு? கொஞ்சம் ஏன்ற சனி குரு நல்ல இடத்துல இல்லை, இருட்டாக இருக்குதுங்க. திருடங்க வர நேரம் இருட்டுன்னா. எல்லா ஊருக்குள்ளேயும் திருடன் வரமாட்டான், சில இடத்துல திருடன் இருப்பான். அதுக்கு டோர் லாக் பண்ணி வைக்கணும். வீட்டில் இருக்கிற பொருள் போகாமல் இருக்கிறதுக்கு டோர் லாக் பண்ணி வைக்கலாம். நம்ம மனசுங்கிறத திருட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு மனசை கூட பூட்டி வைக்கணும். இந்த ராசிக்காரங்க ஏமாந்தீங்கன்னா அதுக்குன்னு சில திருடர்கள் இருக்காங்க, அள்ளிட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் வண்டி இப்போ ஒருத்தர் வண்டி பொதுவாக சொல்கிறேன், ஒரு 4 டன் போடுற வண்டி இறக்கத்தில் போயிட்டுருக்குது, 10 டன் போட்டாலும் போகும். அதை பார்த்துட்டு அடடா 10 டன் போடுற வண்டி அருமையான வண்டின்னு நினச்சிங்கன்னா ஏத்தல் போகும்போது ஏறாது. ஆக நம்ம தகுதிக்கு மீறிய எந்த விஷயத்தையும் நாம் கையில் எடுத்தாலும் அது நிரந்தரமாக நம்ம இடத்துல தங்காது. நான் அனுபவத்தில் பார்த்துட்டேன். அதாவது சில சமயம் சிலர் ஏமாறுறாங்கிறதுக்காக நாம் ஏமாத்துறோம்னா அது நிரந்தரமாக தங்காது. அவனை ஏமாற்றிட்டாங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம பேரில் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள், அடுத்த செகண்டு போக சொல்லிடுவாங்க. இப்படி நிறைய பேர் வந்து அந்த சமயத்தில் அந்த ஏமாறுற சமயம் பார்த்து வந்து டக்குன்னு எடுக்கிறாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டதுன்னு தீர்வாங்க. திருட்டு தானே, ஏமாற்று தானே. அப்படி சில விஷயங்கள் உங்களை ஏமாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால நீங்கள் வீட்டை பூட்டி வைக்கிறது போக உங்களுடைய மனசையும் பூட்டி வச்சா நல்லது. கல்வி நிலையில், பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்தில் இருக்கிற ஆண் பெண்கள் கல்வியை பற்றி மட்டுமே சிந்திக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்பு. அந்த சமயத்தில் பல எண்ணங்கள் வரும், மைண்ட் டைவெர்ட் ஆனால் நீங்கள் சாதனையாளர்களாக வர முடியாது. அந்த சாதனை வேணும். நான் சொல்கிறது என்னென்னா, பாரதியவர்கள் சொன்ன மாதிரி சும்மா சாப்பிட்டுட்டு மரத்தடி உட்காந்து நியாயம் பேசிட்டு அங்கேயும் இங்கேயும் விளையாடிட்டு பல வேறு ஊர் கதைகள் பேசிட்டு இப்படி இருக்கிற வாழ்க்கை, அப்புறம் செத்து போயிட்டு இப்படி இருக்கிற வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று நினைத்தாயோ வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு சொல்லுவார். அது பாலனாய் கழிந்த நாளும், பனிமலர் கோதை மாதர் மேலனாய் கழிந்த நாளும், பிணியோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் வாழ்வில் குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னு சொல்கிறேன். குறிக்கோள் இல்லாமல் அப்படி போகிறது அது மனித செயல் அல்ல. அது மிருகங்கள் கூட சில ஒரு நியதி வச்சிருக்கு. அதை மீறி போனோம் அப்படின்னா அதுக்கான தண்டனை அனுபவிப்போம். சீக்கிரமே வாழ்க்கை ஆரம்பித்து சீக்கிரமே முடிஞ்சிடும். அதனால் நம்ம நீங்கள் ஒரு 10 ரூபாய் வச்சுட்டு நீங்கள் 90 ரூபா கடன் வாங்கி பாருங்கள், கடன் கட்ட முடியாது. அப்புறம் அது வண்டி எடுத்துகிட்டு போயிட்டா சார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணாலும் சரி, ஒரு பையனை ஒரு பொண்ணு லவ் பண்ணாலும் சரி, அதுக்குரிய அந்த ஒரு அந்த சமநிலை அவங்களுக்குள்ளே இல்லைன்னா அது ஒரு கொஞ்ச நாள் தான் இனிக்கு, அப்புறம் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் தான் நடக்குது உலகத்தில். அமெரிக்கா போன்ற நாடுகளில் அதுதான் நடக்குது, இந்தியாவிலும் சிலது நடக்குது. ஆனால் ஏன் பெற்றோர் பார்த்து உடனே செஞ்சு வச்சாங்க அப்படின்னா, அது அந்த பையன் எப்படி இருப்பான், அவங்க குடும்ப அமைப்பு எப்படி இருக்குது, அதனுடைய நிலை நிரந்தரமா அப்படிங்க. அழகு கொஞ்ச நாள் தாங்க, பணம் வேணும் இன்னைக்கு வாழ்றதுக்கு, அழகு கொஞ்ச நாள் தான். எனக்கு இப்பாப் தமிழாவுடைய மீசை முறுக்கு படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ரியலாக காட்டியிருப்பார் அந்த கிளைமாக்ஸ். ஏன்னா அதுதான் உண்மை, அப்படித்தான் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் மாய வாழ்க்கையில் போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இல்லைன்னா ஏமாற்றப்படுவீங்க. நிறைய பேர் வெகுளித்தனமாக இருக்காங்க சின்ன வயசில். அதனால் அந்த வெகுளித்தனத்தை வெளிப்படுத்துவீங்க, அதை பிறர் வந்து பயன்படுத்திக்குவாங்க. நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக செயல்படணும்னு சொல்லக்கூடிய நிலை இது. ஆனாலும் ஆண்டவனுடைய அருள் இரண்டில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு இதையெல்லாம் காட்டி கொடுப்பார். இதில் விசாகத்தில் பிறந்தவங்க முருகனையும், அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டையில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி.
மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை காட்டுது கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகளில் நீங்கள் நல்ல விஷயம் எதுன்னு தெரிஞ்சு அதை அறிஞ்சு அதுக்கேற்ப நடந்து நல்ல பெயர் எடுப்பீங்க. வருமானம் கூடும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், நஷ்டத்துக்கான காரணிகளை கண்டுபிடித்து அதை விளக்குவீங்க. அதனால் பணம் மிச்சமாகும், கடன் அடைபடும், அதுக்கான ஒரு சூழல் இன்னைக்கு தோன்றும்னு சொல்லக்கூடிய நாள். மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும் பூராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் உத்திராடத்தில் இருந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குமானா, இன்னைக்கு மாலைக்கு பின் அந்த விரைய செலவுகள் கட்டுப்படும். விரைய வரவு குறைவாக இருக்கு, விரைய செலவு கட்டுப்பட்டாலே போதும் சார் அப்படிங்கிற மாதிரி. ஆக விரைய செலவுகள் கட்டுப்பட்டால் அது இன்றைய பொழுது இங்கே வரவில்லாட்டி பரவாயில்ல, பெரிய லெவலுக்கு வராட்டி பரவாயில்ல, இருக்கிறது போகாமல் இருக்கிற கண்ணுவழி அதை பார்த்துக்கலாங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அந்த சூழலை தக்க வைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் திருவோணத்தில் பிறந்தவங்க முருகனையும் அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்ட மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவரு சனி பகவான். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுல இன்னைக்கு தடைகள் எதுவும் இல்லை. இரவு பொழுது கொஞ்சம் கூடுதல் செலவாகும், அந்த செலவானாலும் வரவும் வர்றதுனால அந்த செலவு உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான நாள். நண்பர்களோட வெளியூர் போறது, நல்ல செய்திகளை காது கேட்கக்கூடிய நல்ல நாள். அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகனையும் சதயத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் புரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி நான்காம் மாதம், உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை காட்டுற கிரக நிலைகள். ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சந்திரனுடைய போக்கு மதியத்துக்கு பின் லாபத்தில் சாதகம். குருவுக்கு கேந்திரத்தில் கஜகேசரி யோகம் பெற்று குருவுடைய பலவீனத்தை செவ்வாயுடைய பலவீனத்தை சரிக்கட்டும். ஆக இன்றைய நாள் பலவீனங்கள் நீங்கி நன்மைகள் ஏற்படும். புரட்டாதியில் பிறந்தவங்க குபேரனையும் உத்திரட்டாதியில் பிறந்தவங்க சனி பகவானையும் ரேவதியில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்களவை. பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் என்கிற இந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் கே.ஆர். வேலுசாமி. வணக்கம் நேர்களே.